வணக்கங்க. இதாரு சுவை அண்ணம். இப்ப நம்ம டிஃபன் சாம்பார் தான் செய்ய போறோம். அதை ருசியா எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் வாங்க. முதல்ல அதுக்காக நம்ம துவரம்பருப்பை வேக வச்சுப்போம். துவரம்பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம் குக்கர்ல. பருப்பு உடைய 10-15 பல்லு பூண்டை சேர்த்து வேக வச்சிடலாம். பருப்பு உடைய இப்ப நான் மஞ்சள் பூஷணியும் சேர்த்து வேக வைக்கிறேன். இது குழம்புக்கு திக்னஸ் தரும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கவர் பண்ணிட்டு 4 விசில் வர வரைக்கும் விடுவோம். பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம சாம்பார் பொடியை ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு துவரப்பருப்பு, தனியா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும். கடைசியாக 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா நிற மாதிரி இருக்குது. சாம்பார் பொடியோட ஸ்மெல் நல்லாவே வருது. நாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். கடைசியாக இது சூடாக இருக்க போதே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே இந்த பெருங்காயம் பொரிஞ்சிரும். இதை நம்ம ஆற வச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கரில் பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு நல்லா மேஷாயி குக்காக இருக்குது. நாம் இந்த காயும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய். 2 மிளகாயும் தனித்தனி டேஸ்ட் இருக்கும், அதனால ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம். மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் இருந்ததுன்னா அதை சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட இப்போ இல்லைங்கிறனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லேசாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் போதும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். நான் இதில் புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால தக்காளியை நிறையவே சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1-2 சிட்டிக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இந்த மசாலா பொடி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பூஷணிக்காவும் பருப்பும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கடைசியாக தான் நம்ம அரைச்ச சாம்பார் பொடியை சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சாம்பார் 1-5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்ருக்கு. இது நம்ம வறுத்து அரைச்ச பொடி. இதுலேருந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்க்கும் போது கொஞ்சமாக கட்டி கட்டியாக ஆயிரும். அது மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியில் பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக பச்சை கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இட்லி சாம்பார் பரிமாற தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.